வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடக்கூடிய டெய்லி வேலை வித்துகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் அசன்ச்சர் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்கை பார்க்க போகிறோம். மந்த்லி சேலரியாக 37,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இமீடியட் ஜாயினர்ஸ் கேட்டிருக்காங்க என்ன ஜாப் ரோலுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் குரூப்பில் எல்லா ஜாப் அப்டேட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துருக்கேன். நம்ம குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அசன்ச்சர்லேருந்து அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த ஜாப் ரோலுக்காக கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லொக்கேஷனில் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத், புனே, மும்பை, சென்னை, குர்கான், கொல்கட்டா, இந்தூர், ஜெய்ப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் ஓப்பனிங் போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்சிஏ அண்ட் எம்எஸ்சியில் சிஎஸ்சி அண்ட் ஐடி படித்தவங்க மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 2022 அண்ட் 2023 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ட் எஜுகேஷன் படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ அண்ட் பிஜி டிபிஎம் இந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோலுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிசைன், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் அப்ளிகேஷன் யூசிங் பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட், பார்ட்டிசிபேட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன் சொல்யூஷன், நியூ ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்டர்கிரேட் டெம் இன் எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன், ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்டன்ட் ரெசொல்யூஷன் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் ஃபார் கஸ்டமர் த்ரூ வாய்ஸ் இன்ட்ராக்ஷன், இமெயில், சேட் அண்ட் ரிமோட் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அசன்ச்சர்லேருந்து அவங்க கேட்டிருக்க ஜாப் ரிக்குயர்மெண்ட். இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி தெளிவாக படித்து பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்க ரிக்குயர்மெண்ட் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆனால் இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.